வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், இது ஸ்ரீ பாலாஜன் கந்தசாமி. டிஎன்டெட் ட்ரை பண்ணுற ஸ்டூடெண்ட்டுக்கான இன்றைய ஒரு போர்ஷன், அதாவது எக்ஸாமுக்கு கண்டிப்பாக கேட்கக்கூடிய பகுதிகள் இருந்து இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வந்து செரிமான நொதிகள் அப்படிங்கிறது. அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு தகவல் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இன்றைய காலகட்டத்துக்கு பாத்தீங்கன்னா, நம்ம படிச்சுட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா, நமது மனம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க எப்படி இறுக்கி போனங்கிற ஒரு ப்ரெஷர் அதிகமா இருக்கும். ஏன்னா நம்ம போட்டித் தேர்வு, நாம அதுல படிச்சு எக்ஸாம் பாஸ் பண்றோமே, நம்ம உடனே போஸ்டிங் தான் நமக்கு. சோ அதை வந்து நினைச்சே என்ன ஆகுனா, மைண்ட் வந்து ஒரு டிப்ரெஸ்க்கு போயிடும், அப்படியே இறுக்கி போய் இருக்கும். இதை படிச்சோம்னா கண்டிப்பா எக்ஸாம் நம்ம படிச்சு பாஸ் பண்ணி போஸ்டிங் போயிடணும் அப்படின்ற ஒரு இறுக்கமான மனநிலையோடு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க. ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இறுக்கமான மனநிலை இருக்கக்கூடாது. பட் மனசை வந்து லேசா வச்சுக்கிட்டு தான் நம்ம செய்யணும் அப்படின்னா, இன்னைக்கு ஒவ்வொரு இடத்துலயும் பாத்தீங்கன்னா, நம்மள அவதூறு பேசுபவர்கள், நம்மளை இன்சல்ட் பண்றவங்க, வாழ்க்கையில் இது வரைக்கும் நம்ம பட்ட கஷ்டங்கள், இது எல்லாத்தையுமே நம்ம நினைச்சு நினைச்சு பார்க்கும்பொழுது நமக்கு ரோல் மாடலாக இருந்தவர்களை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த பத்தி நமக்கு தெளிவா சொல்லிடுறேன். இப்ப எலன் மஸ்க் நம்ம சொல்றோம், இப்ப நம்ம உலக அளவுல பாத்தீங்கன்னா நம்பர் ஒன் பணக்காரராக இருக்கக்கூடியவர் எலன் மஸ்க். இன்னைக்கு வந்து இப்போ வந்து ட்விட்டர் நிறுவனத்தை வந்து ஒரு விலைக்கு வாங்கியிருப்பாரு. பட் அவருடைய காலகட்டத்தை, அவருடைய வாழ்க்கையுடைய இதில் போய் புரட்டி பார்த்தீங்க அப்படின்னா, அவர் பல தோல்விகள் சந்திச்சிருக்காரு. நிறைய சொல்லலாம், சொல்லணும் அப்படின்னா, ராக்கெட்டுகள் விடும்பொழுது ஃபர்ஸ்ட் ரெண்டு ராக்கெட்டுகள் வந்து ஃபெயிலியர் ஆன உடனேயே அவருடைய ஒய்ஃப் எல்லாம் கூட அவரை விட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ இங்கே நான் சொல்ல ஒரு விஷயம், வாழ்க்கை துணை கூட தன்னை விட்டு போயிருந்து போன சூழ்நிலையிலும் கூட அவர் மனம் தொடலாமல் மறுபடியும் ஒரு ராக்கெட்டை விட்டு மறுபடியும் பல தொழில்கள் செய்து எத்தனை நட்டங்கள் வந்தாலும் தொடலாமல் அவர் செய்வார். ஸோ அப்படி வந்தவரால் தான் இன்னைக்கு நம்பர் ஒன் பணக்காரனாக இருக்கிறாரு, உலகத்தின் நம்பர் ஒன் பணக்காரராக இருக்காரு. இப்போ அசால்ட்டாக அவர் வந்து தான் பாருங்க, இப்போ நான் கொக்கா கோலா கம்பெனியை வந்து நான் வாங்க போகிறேன், அதில் கொக்கை என்னை கலந்து நான் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு அதை அப்படியே காமெடியாக அவரை சொல்லியிருக்கார். ஸோ அவ்வளோ ஒரு சீரியஸான விஷயத்தை கூட காமெடியாக சொல்லிட்டு அசால்ட்டாக போயிட்டே இருப்பார். என்ன ரீசன் அப்படின்னா, அவர் எப்பயுமே மனசை வந்துட்டு போட்டு நமக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி என்றைக்குமே போட்டு இறுக்கி பிடிச்சிட்டு இருக்க மாட்டார், சரிங்களா? ஸோ நாம எக்ஸாமுக்கு அவரெல்லாம் அந்த அளவுக்கு பண்ணியிருக்காரு, நாம் அவ்வளோ தூரம் போக வேணாம், நமக்கு அட்லீஸ்ட் ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ண போகிறோம், டெட் எக்ஸாம் பாஸ் பண்ண போகிறோம், சம்திங் எந்த காம்படிட்டிவ் எக்ஸாமாக இருந்தாலும் எப்பவுமே லைஃப்ல பொறுத்த வரைக்கும் மனசை லேசா வச்சுட்டு பதட்டப்படாம, பதறாத காரியம் சிதறாதும்பாங்க, அந்த மாதிரி பதட்டப்படாம நம்ம பொறுமையா செஞ்சாலே போதும், கண்டிப்பாக நம்ம எந்த ஒரு எக்ஸாம் ஈஸியா நம்ம பாஸ் பண்ணலாம். அதனால நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொருத்தரும் நான் சொல்றேன், இந்த மாதிரி சூழ்நிலையில ஏகப்பட்ட இடையூறுகள் வரும், வந்தாலும் மனசை லேசாக்கி வச்சுக்கலாம், சரியா? சார் அது மட்டும் தெரிஞ்சா நம்ம ஈஸியா பண்ணிக்கலாம் சார், இது எங்களுக்கு தெரியாதா, இதை வந்து நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இந்த மாதிரி நேரத்துல வந்து எலன் மஸ்க் போன்ற சில ஹீரோக்கள், வரலாற்று நாயகர்களை வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. இன்னும் உங்களுக்கு எத்தனையோ பேர் வந்து, உங்களுக்கு வரலாற்று நாயகர்கள் நிறைய பேர் இருக்கலாம், அவங்களெல்லாம் மனசில் வச்சுக்கோங்க, கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் முன்னேறினாங்க, சரிங்களா? ரைட், இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவலாக நம்ம என்ன சொல்ல போறோம் அப்படின்னா, செரிமான நொதிகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைட்டில் நம்ம பார்க்க போறோம். செரிமான நொதிகள் அப்படின்னா, நம்ம ஸ்டார்டிங்ல இருந்தா பாத்தீங்கன்னா, நமக்கு அந்த மொத்தம் அந்த செரிமான, இப்போ இது முழுக்க முழுக்க சயின்ஸ் இல்லைங்க, இது வந்து ஸ்கூல் புக்கு சிக்ஸ் டு டென்த்துக்குள்ள இருக்க போர்ஷன் தான், இது பேப்பர் ஒன் ஸ்டோன் பார்க்கலாம், பேப்பர் டூ ஸ்டோன்ஸ் பார்க்கலாம், சரிங்களா? அதனால நீங்க இவங்க தான் பார்க்கணும், அவங்க எம்எஸ் ஸ்டூடெண்ட்ஸ், சரியா? ரைட், செரிமான நொதிகள் முதல்ல மொத்தத்தில் நம்ம கிட்ட எத்தனை இருக்குன்னு சொல்லி, உமிழ்நீர் சுரப்பிகள், அதே மாதிரி இறப்பை சுரப்பிகள், கல்லீரல், கணையம், குடல் சுரப்பிகள் அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக நமக்கு இதில் கொடுத்துருக்கு. அதுல ஒவ்வொன்றும் நம்ம பார்ப்போம். உமிழ்நீர் சுரப்பி அப்படின்னா, முதல்ல இதில் சுரக்கக்கூடிய நீர் நொதி வந்து பார்த்தீங்கன்னா அமைலேஸ் டைலின் அப்படின்னு சொல்றது, ஸ்டார்ச் மால்டோஸ், ரைட்? இப்போ இது இதெல்லாம் எதுக்கு, என்ன இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உமிழ்நீர் சுரப்பிக்கு சில ஸ்பெஷல்ஸ் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, உமிழ்நீர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ச்னு சிதைக்கக்கூடிய ஸ்டார்ச், ஸ்டார்ச்சை சிதைக்கக்கூடிய நொதி வந்து அமைலேஷ், சரிங்களா? ஸ்டார்ச்சை சிதைக்கக்கூடியது, பாக்டீரியங்களை கொல்லக்கூடிய கரைக்கக்கூடிய காரணிகளாகவும் இருக்கு அமைலேஷ் நொதி. அது மட்டும் இல்லாம வாய்க்குழுக்குள் இருக்கு பாருங்க, மூன்று இணை உமிழ்நீர் சுரப்பிகள் இருக்கு. நம்ம அந்த உமிழ்நீர்னு வரும்பொழுது பார்த்தீங்கன்னா நேரியோட பார்ப்போம், மேலெண்ண சுரப்பிகள், நாவடி சுரப்பு, தாடை சுரப்பி, நாவடி சுரப்பி, தாடை சுரப்பி அப்படின்னு சொல்லிட்டு மூன்று சுரப்பிகள் இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, உமிழ்நீர் சுரப்பிகள்ல ஒரு நாளைக்கு 1.5 லிட்டர் பிசு பிசுமான திரவத்தை சுரப்புது நம்ம உமிழ்நீர்ல. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம இதுல பார்க்கக்கூடியது, இதுல இருக்கக்கூடிய ஏரியாவில் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நெக்ஸ்ட் பாருங்க, இறப்பை அப்படின்னு பார்க்கும் பொழுது ரெனின், முதல்ல வந்து பெப்சின், ரெனின் இதெல்லாம் இருக்கு. இந்த கணைய அமைலேஸ் வந்து கணையத்தில் சேர்க்கக்கூடியது, இதுக்குள்ள இந்த பக்கம் வர முடியுது. ஸோ இந்த ரெண்டு விஷயங்கள் மட்டும் பார்க்க போறோம். இந்த இறப்பில பேசிக் ஒன்று மைண்ட்ல வச்சுக்கோங்க, ஹெச்சிசிஎல் ஹைட்ரோகுளோரிக் அமிலம் அப்படிங்கிறது வந்து நம்ம பெரியவர்கள் வயிற்றில் சுரக்கக்கூடிய அந்த அமிலம் வந்து அந்தந்த நேரத்துக்கு சாப்பிடணும், இல்லை அப்படின்னா அல்சோ வந்துன்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த ஹெச்சிசிஎல் ஹைட்ரோகுளோரிக் அமிலம் என்ன பண்ணா, அது ஒரு ஆசிட் இல்லையா, அது உடனே உங்க பக்கத்துல சாப்பாடு இருந்தா பார்க்கும், இல்லைன்னா பக்கத்துக்கு குடலை அரிக்க ஆரம்பிச்சிடும்.
ஸோ அதனால தான் வயிற்று புண், இந்த புண் வர்றதுக்கு காரணம் அதுதான், இந்த வந்து அல்சர் வர்றதுக்கு டைஜஷன். சார் ரெனிங் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ரெனிங் மற்றும் இந்த இருக்கக்கூடிய இந்த ரெனிங் மற்றும் இந்த பெப்சின் வந்து என்ன செய்யும் அப்படின்னா, பச்சிளம் குழந்தைகளை அந்த பால் குழந்தைகள் வந்து பால் தான் குடிக்கும், அந்த பால் புரதமாகிய கேஸினை உறைய வைக்கிறது இந்த ரெனிங், சரிங்களா. ஸோ இதுதான் அதோடைய ஸ்பெஷல், அதிகம் அளவுலாம் இருக்க விரும்பல, பட் ஒவ்வொரு நம்ம தெரிஞ்சுக்குவோம். நெக்ஸ்ட் வந்து கணையம், கணையத்தில் வந்து கணைய அமைலேஸ் ட்ரிப்சின் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை படிப்போம். இப்போ பாருங்க கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிக்கிறேன், இதில் பண்ணிடுறேன், கணைய அமைலேஸ் வரைக்கும் நான் பார்க்குறேன். இப்போ இந்த கணைய அமைலேஸில் என்ன ஸ்பெஷல் இருக்குது, நம்ம இதில் வந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கணையத்தில் வந்து நம்ம ஃபஸ்ட் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த ஏரியாவில் முதல்ல பார்த்தீங்கன்னா செரிமான மண்டலத்தினுடைய இரண்டாவது பெரிய சுரப்பி கணைப்பா. அப்போ முதல் பெரிய சுரப்பி சார் கல்லீரல், சரிங்களா. செரிமான மண்டலத்தினுடைய முதல் பெரிய சுரப்பி வந்து கல்லீரல், இரண்டாவது சுரப்பி வந்து இந்த கணைய சுரப்பி தான். கணையத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அமைலேஸ் ட்ரிப்சின் இதெல்லாம் தெரியாத பாருங்க, வரிசை கொடுத்துருப்போம், லிபேஸ் இதெல்லாம் இருக்கும், சரிங்களா. இந்த மூன்று விஷயங்கள் வந்து போன்ற நொதிகள் இருக்கு. இது வந்து நாலு முள்ள சுரப்பிகளில் சுரக்கக்கூடிய நொதிகள். அது என்ன சார், நாலு முள்ள சுரப்பி, நாலு முள்ளா சுரப்பி அப்படின்னா, இதுல வந்து பாத்தீங்கன்னா கணையத்தை பொறுத்த வரைக்கும் லாங்கர் கருத்துக்கள் வந்து நாலு முள்ள சுரப்பி இருக்கும், நாலு லாங்கர் கருத்துக்கள் நாலு முள்ள சுரப்பிகள் இருக்கும். இந்த நாலு முள்ள சுரப்பிகள்னா ஆல் பாப்பீட்டா நம்ம அடிக்கடி படிச்சிருப்போம், நாலு முள்ள சுரப்பிகள்ல சுரக்கக்கூடியது தான் இந்த சுரப்பிகள், சரிங்களா. இந்த நாலு முள்ள சுரப்பிகள்ல லாங்கர் கருத்துல இன்சுலின் குளுக்கோகான் சுரக்கும். நம்ம இன்சுலின் அப்படிங்கிறது நீரிழிவு நோய் ஏற்படுத்திடும், அது வந்து நம்ம இன்சுலின் கரெக்டா சுரக்கணும் அப்படிங்கிற நிறைய படிச்சிருப்போம், அது பல கிளாஸ் நிறைய சொல்லிட்டு இருந்தோம். நான் டக்கு ஏன்னா அந்த இன்சுலின் வந்து சரியா சுரக்கல அப்படின்னா, நம்ம சாப்பிட்ட கார்போஹைட்ரேட் ஆனது உள்ளுக்குள்ள செரிமானம் ஆகிட்டு அது வந்து குளுக்கோஸ் மாதிரி, அந்த குளுக்கோஸ் வந்து எரிக்கப்படணும், எரிக்காத குளுக்கோஸ் வந்து என்னன்னா உடல்லையும் கல்லீரலையும் கொண்டு போய் சேர்த்தக்கூடிய ஆள் வந்து இன்சுலின். இந்த இன்சுலின் சரியா சுரக்கலன்னா ரத்தத்திலே அந்த குளுக்கோஸ் எல்லாம் கலந்துருக்கும் பொழுது அந்த என்ன சொல்றது டயபெட்டிஸ் மெலிட்டஸ் டயபெட்டிஸ் சொல்லிட்டு அந்த சிறுநீரகத்தை போய் அந்த நெஃப்ரான்களை சதிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ டயபெட்டிஸ் நோய்களுக்கு வந்து இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல வீடியோக்கள் நான் சொல்லியிருப்பேன். ஸோ இது வந்து இன்சுலின், இது வந்து லாங்கர் கான்ல நாலு மில்லா சுரப்பிகளில் சுரக்கணும். நாலு மில்லா சுரப்பிகள் வந்து நிறைய இருக்கு, நம்ம பிட்டியூட்ல இருந்து தரையில இருந்து நம்ம விஷயம் பார்ப்போம், அது ஒரு தனி ஃபோர்ஸ்னா பார்ப்போம். இங்கே நாலு முள்ள சுரப்பிகளில் தான் இதை நம்ம பார்ப்போம், சரி ரைட். இப்போ இங்கே இருக்கக்கூடியது வந்து இங்கே இருக்கிற எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸையும் நீங்கள் அப்பப்போ மைண்டில் வச்சுக்கோங்க. நமக்கு முக்கியமானது என்ன அப்படின்னா, இந்த கணைகள் சொல்லக்கூடிய இந்த டைமோ ட்ரிப்சின் இந்த மாதிரி வார்த்தைகள் நமக்கு எக்ஸாம்பிள் கேட்பாங்க, சரிங்களா. கணைய லிப்பேஸ் வந்து என்ன பண்ணும், பால்மம் மாக்கப்பட்ட கொழுப்புகள், கொழுப்பமிலங்கள் மற்றும் கிளிசரின்களும் சொல்லக்கூடியது நம்ம பார்ப்போம், ஓகே. நெக்ஸ்ட் வந்து குடல் பகுதிகளில் இருக்கக்கூடியது மூன்று விஷயங்கள் நம்ம சொல்லலாம். இப்போ அடுத்து போயிடலாமா, இதில் குடல் பகுதிகளில் மூன்று விஷயங்கள் எதாவது மால்டோஸ் லாக்டோஸ் சுக்ரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேனாவே எடுத்துக்கலாம், சரி. இந்த குடல் பகுதிகளில் சுரக்கக்கூடியது மால்டோஸ் லாக்டோஸ் சுக்ரோஸ் லிபேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குடல் பகுதியில் வந்து மூன்று பகுதிகள் இருக்கு. ஒன்று டியோடினம், முன் சிறுகுடல் அப்படின்னு சொல்றது, டியோடினம் ஜிஜினம் நடு சிறுகுடல்னு சொல்றது, இலியம் பின் சிறுகுடல்னு சொல்றது. இந்த நடு சிறுகுடல் நம்ம சொன்ன பாருங்க, அந்த ஜீஜனம் வந்து நடு சிறுகுடல் நம்ம சொன்ன பாருங்க, அதுல தான் அந்த பகுதியில் தான் இந்த குடல் நீர்ல சுக்ரோஸ் மாட்டோஸ் லாக்டோஸ் லிபேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நொதிகள் வந்து அதுல இருக்கு, சரிங்களா. சிறுகுடல்ல ஏறக்குறைய பாத்தீங்கன்னா 4 மில்லியன் குடல் உறிஞ்சிகள் இருக்கு, 4 மில்லியன் இதுல எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் விஷயம், சரிங்களா. சரி, இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஏரியா. நெக்ஸ்ட் பாருங்க, நமக்கு இதுல பூஞ்சைகளால் ஏற்படும் தீமைகள் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேல வரக்கூடிய பேர்கள் வந்து சயின்டிபிக்லான பேர் வந்து எக்ஸாம்பிள் கேட்பாங்க. சயின்டிபிக்லான பேர் அப்படின்னா நோய் மூலம், இப்போ பியூச்சரியம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இதுல இருக்கக்கூடிய ஆக்சிபுரம் அப்படின்னா இது பருத்தியில் வாடல் நோயை வந்து ஏதாவது ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூஞ்சைகள் வந்து நமக்கு அந்த பூஞ்சையோட பேர்கள் வந்து கொடுத்துருப்பாங்க, அந்த நோயோட பேர் வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம மனப்பாடம் பண்ணணும், ஏன்னா இது வரைக்கும் நம்ம படிச்சதுல ஒரு தியரிட்டிகல் வச்சுட்டு போயிடலாம், பட் இது வந்து சயின்ஸ் பேர் வருது இல்லையா, இது கொஞ்சம் நமக்கு சிரமமா இருக்கும். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஃபியூசேரியம் ஆக்சிஸ்போரம் பருத்தியில் வாடல் நோய். ஃபியூசேரியம்னா ஃபியூச்சர், ஃபியூச்சர்ல பருத்தி தான் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமானது, ஏன்னா பருத்தி வாடல் நோயால பாதிச்சு அழுதி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ட்ரெஸ்ஸே நமக்கு எல்லாம் போயிடும். மேக்சிமம் துணி வந்து பாத்தீங்கன்னா பருத்தி ஆடைகளை தான் நமக்கு, செயற்கைகள் என்னதான் வந்தாலும் கூட அந்த பருத்தி ஆடைகள் தான் வந்து நமக்கு முக்கியமானதாக நம்ம கருதப்படுறது. ஸோ இந்த ஃபியூச்சர் ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னா, அது வந்து பருத்தியை வந்து வாடல் நோயோ மற்ற நோய்கள் தாக்காம நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னா, ஃபியூச்சரியம் ஆக்சிஸ் போரம் பருத்தியில் வாடல் நோய் அப்படின்றத நம்ம இது மனப்பாடம் பண்றதுக்காக தாங்க. வேர்க்கடலை சாப்பிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் இங்க பாருங்க, சர்க்கோஸ்பெரா பெர்சனோட்டா வேர்க்கடலில் டிக்கா நோய். வேர்க்கடலை சாப்பிட்டீங்க அப்படின்னா டிக்டாக்ல சர்க்கஸ் பண்ணலாம். இத பாருங்க, இந்த சேங்கிறத சர்க்கோஸ் சர்க்கஸ் அப்படின்னு மாசு வச்சுப்பாங்க, வேர்க்கடலை சாப்பிட்டோம்னா டிக்டாக்ல சர்க்கஸ் பண்ணலாம். அப்போ இந்த பேரை வச்சுட்டு இதை மனப்பாடம் பண்ணிக்கலாம், சரிங்களா. நெக்ஸ்ட் பாருங்க,
கோடிட்டோ ட்ரைகம் ஃபல்கேட்டம் கரும்பு சிவப்பழுகள் கோழிய பிடிக்கலான்னு ட்ரை பண்ணீங்க அப்படின்னா பல்லு கொட்டிடும். அதே மாதிரி சிவப்பு கரும்பு சாப்பிட்டாலும் பல்லு கொட்டிடும். அவ்வளோ டைட்டானது இதெல்லாம் சரிங்களா. இந்த ஒரு விஷயத்த மைண்ட், இந்த நிகழ்வுகள் எல்லாம் மைண்ட்ல வச்சுட்டு இதை மனப்பான் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் பயிர் குளோரியா ஒரைசை. இந்த ஒரைசைனாலே ரைஸ் வந்துருது, நெல்லு நெல்லு இருந்த ரைஸ். ஸோ நெல்லில் பிளாஸ்ட் நோய் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். பயிர் குளோரியா அப்படின்னா நெல்லில் பிளாஸ்ட் நோய் அப்படின்னு மனசு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் அல்புகோ கேண்டிலா, கேண்டில் விளக்கு. இந்த பாருங்க முள்ளங்கியில் வெண்புள்ளி நோய். வெண்புள்ளி அப்படின்னா வெள்ளையா இருக்கு வெளிச்சம்னு வச்சுக்கோங்களேன். கேண்டில் அப்படின்னு நமக்கு தெரியும், அது மெழுகுவர்த்தியோ சம்திங் விளக்க நம்ம எரிச்சோம் அப்படின்னா வெளிச்சம் நமக்கு கிடைக்கும். ஸோ வெண்புள்ளி கிடைக்கும் அப்படின்னு அதை மனசு வச்சுக்கோம் கேண்டில் சரிங்களா. ஏன்னா ஒவ்வொன்றையும் அப்படியே மைண்டில் வச்சுக்குவோமே. சரி இப்போ அடுத்து இந்த பிற பொதுவான மூலிகை தாவரங்கள் இருக்கு பாருங்க, இதை நம்ம பார்க்கலாம். இது பாருங்க கொஞ்சம் நான் அடிச்சுட்டு மேலே ஏற்றிக்கிறேன். பிற பொதுவான மூலிகை தாவரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த பேர் இதில் இருக்கக்கூடிய சயின்டிஃபிக்கலான நேம் வந்து எப்படி சார் நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு சில பேர்கள் வந்து அப்படியே சார்ட்டாக மைண்டில் வச்சுக்கோமே. அதுக்கு ஒரு சில விஷயம் பாருங்க, துளசி இருக்கு. துளசி வந்து ஆசிரமம், ஆசிரமத்தில் பொறுத்த வரைக்கும் துளசி தான் முக்கியமான பொருளாக இருக்கும் ஆசிரமம்னு சொல்லிட்டு சொல்றது. ஸோ இது வந்து துளசியில் வந்து என்னன்னா டெமியூ ஃப்ளோரம் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய இதை போகும். நெல்லு பில்லு அப்படின்னு மனசு வச்சுக்கணும். பிள்ளாந்திஸ் எம்பலிகா பிள்ளந்தேசி மற்றது இதெல்லாம் வந்து ஒரு சக்தி வாய்ந்த புத்துணர்ச்சி இருக்கக்கூடிய பொருள் நோய் எதிர்ப்பு ஓகே. இதெல்லாம் உங்க விருப்பம் போல வச்சுக்கோங்க. குப்பை மேனி, நம்ம இந்தியாவில் உழைப்பவர்கள் மேனி மேக்ஸிமம் எப்பவும் குப்பையாக தான் இருக்கும். நாம எல்லாம் உழைப்புறோம் அப்படின்னு நம்ம மேனி எப்பவும் குப்பையாக தான் இருக்கும். ஸோ இந்தி அகாலிஃபா இந்தியா குப்பை மேனி புரிஞ்சுக்கணும். சரி இப்போ நெக்ஸ்ட் இந்த அடுத்த ஒரு இதை தேவை. இதை அப்படியே அடுத்து வந்து வில்வம் சரிங்களா. வில்வம் இந்த ரெண்டையும் பார்க்கலாமே. ஃபர்ஸ்ட் வந்து வில்வம் ஏகில் மார்பிளாஸ். வில்வம் ஏகில் மார்பிளாஸ் அப்படின்னா மார்பிளாஸ்னா மாமியார்னு வச்சுக்கோங்களேன் சரிங்களா. மார்பிளாஸ் அப்படின்னா மாமியாருடைய பேச்சு வில்லிருந்து வரும் அம்பு போல இருக்கும். அதெல்லாம் நிறைய அனுபவிச்சிருப்பாங்க நம்ம இல்லத்த அரசிகள் கண்டிப்பா உண்மையா இல்லைங்களா. வில்லுன்னு வச்சுக்கோங்களேன், மார்பிளாஸ்னா மார்மிளாஸ் அப்படின்னா மாமியார் மயில் வச்சுக்கோங்க. மாமியாருடைய வார்த்தைகள் வந்து வில்லிருந்து வரும், வில்லிலிருந்து வரக்கூடிய அம்பு மாதிரி இருக்கும் அப்படி தொடைக்கும் இல்லையா. சரி ரைட். ஸோ இது கண்டிப்பாக அவ்வளோ சீக்கிரம் மறக்க மாட்டீங்க. வில்வம் அப்படிங்கிறது ஏகில் மார்பிளாஸ் அப்படின்றது சயின்டிஃபிக். பிறண்டை இங்கே பாருங்க, பிறண்டை இது வந்து நல்ல என்ன சொல்றதுன்னா சிசஸ் குவாட்ரான் வாலிட்ஸ் பாருங்க. சிசு சிசுன்னா குழந்தை. குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது புரண்டு புரண்டு படுக்கும் பொழுது குவா குவான கத்தோம் அப்படின்னு மனசு வச்சுக்காங்க சரியா. மனைவி மைண்டில் வச்சுக்கிட்டு இருக்கலாம். இது ஓரளவுக்கு உங்களுக்கு மைண்டில் நிற்குன்னு நினைக்கிறேன் மேக்ஸிமம். சரி படுத்து இதில் ஒன்று என்ன இருக்கு அவ்வளோதான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதில் நம்ம ஓரளவுக்கு வச்சுட்டோம். கண்டிப்பாக இந்த ஏரியாவிலேருந்து உங்களுக்கு ஒரு க்வெஸ்சன்ஸ் இருக்குது, அதனால் தைரியமாக நீங்கள் படிங்க. நிச்சயம் இந்த மாதிரி முக்கியமான சில பகுதிகள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ வரக்கூடிய ஏரியாவில் உங்களுக்கு நான் அடிக்கடி வீடியோக்கெலாம் நான் போயிட்டே இருக்கேன். சரி ஓகே. இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல வந்த ஒரு விஷயம், மைண்டை எப்பவுமே வந்துட்டு ஒரு ப்ரெஷராக இறுகிய மனநிலையோடு இருக்காதிங்க. அது லேசாக ஃப்ரீயாக பதட்டப்படாமல் நீங்கள் படிங்க. கண்டிப்பாக எல்லாத்துக்குமே நமக்கு ஒரு சீக்கிரம் ஒரு நல்ல சொல்யூஷன் கிடைக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ. நான் அடுத்த ஒரு வீடியோ நம்ம சொல்லுங்கள்.